उन्मील्यनेत्रयुगमुत्तमपञ्जरस्थाः पात्रावशिष्टकदलीफलपायसानि भुक्त्वा सलिलमतकेलिशुखाः पठन्ति शेषाद्रिशेखरविभो तव सुप्रभातम् इन्द्रिदिनं गुरुवारं திருமலையில் ஸ்ரீனிவாசனுக்கு இன்றைய தினம் பெருமாள் நேத்திர சேவைன்னு சொல்லுவாள் நேத்திரம்னா கண்ணுக்கு பேர் நேத்திரன்னு பேர் நமது ஆலயத்திலேயே பார்த்தா தரையேன் தினமும் பெரிய திருமண் சாத்திருப்பாள் பெருமாளுக்கு திருமுக மண்டலத்தில் அந்த திருமண் கண் முழுமுடியாக முழுமையாக நம்ம சேவிக்க முடியாது கண்ணுடைய அந்த முன்பாகத்தை கொஞ்சம் மறைச்சிருக்கும் ஆனால் இன்றைய தினம் வியாழக்கிழமை மட்டும் பெருமாளுடைய முழு நேத்திரமும் நமக்கு சேவை ஆகும் முழு கட்டாட்சம் நம்ம வேலைப்படுவான் அந்த காலையே அந்த திருமண பெரிய திருமணம் மாற்றி சின்ன திருமண போடுவாள் பெருமாளுக்கு அப்படி பெருமாளுடைய முழு நேற்ற கடாட்சம் பொழுது பெருமாளுக்கு முன்னதாக திருப்பாவாடே என்று சொல்லி நிரம்ப அன்னத்தை சாதம் அங்கே வழக்கம் அதே மாதிரி தான் நாமளும் இங்கே பண்ணுறோம் புளியோதரை அப்படியே நிறைய பெருமாளுக்கு முன்னதாக திருப்பாவாடையாக சாத்தி அந்த நேத்திர சேவை நடக்கிறது ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்துலேயும் நடந்துட்டுருக்கு இருக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்துலேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை ஏழு மணிக்கு பார்த்தா நேற்ற சேவை பெருமாவுடைய முழு கட்டாட்சமும் கிடைக்கும் அந்த சமயம் அன்னம் புளியோதர அன்னம் திருப்பாவால் நடக்கும் இந்த நேற்ற சேவையில் கலந்துட்டாலோ திருப்பாவில் கலந்துனா அன்ன சமிருத்தி எப்போதும் சமிருத்தியாக இருக்குமா அதில் அந்த டெபிசிட்டே வராது சாப்பாட்டுக்கோ அந்த சாப்பாட்டு பொருள்களுக்கு டெஃபிசிட்டே வராது எத்தனை பேர் வந்தாலும் கெஸ்ட்டு வந்தால் முன்னறிவிப்புள்ளாவே மெசேஜ் கொடுக்காம எப்போ வேணாலும் வரலாம் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு சமிருத்தியாக இருக்கும் அந்த அன்னசமிருத்தி பூர்ணமாக இருக்கும் பெருமாளுடைய கட்டாட்சம் முழுகமாக படக்கூடியதான இன்று தினம் நேற்ற சேவை வியாழக்கிழமை தோறும் நடைபெறுது அதே மாதிரி இன்றைய தினம் மாலை பார்த்தோம் பெருமாளுடைய கவச்சங்கள் திருவாபரணங்கள் அனைத்து ஆபரணங்களும் கலைய பெற்று பெருமாளுடைய முழு திருவேண்மையும் வாசனை புஷ்பங்கள்னால் அலங்க அலங்காரம் பண்ணுவால் பூலங்கி சேவேன்னு பேர் இருக்குது ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் திருமலையில எப்படி ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடாஜலபதி சந்தேகத்தில் நடக்கிறதோ அதே மாதிரி நமது ஆலயத்துலேயும் இந்த காலை நேற்ற சேவையும் சாயங்காலம் புலங்கி சேவையும் நடக்கிறது இந்த புலங்கி சேவைங்கிறது பெருமாள் எப்பொழுதும் கவச்சவத்தோடயும் ஆயிரக்கணக்கான ஒரு ஆபரணங்களோடு கூட தான் இருப்பார் பெருமாள் துளசி மாலை தாமரை மாலை இப்படி பல்வேறு ஆபரணங்களோடு கூட க கத்தி சங்கம் சக்கரம் இப்படி அது எல்லாம் கலையை பெருமாள் ஏகாந்த திருமேனியோடு கூட உடல் முழுவதும் திருமேணி முழுவதும் வாசனை புஷ்பங்களினால் அலங்காரம் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு தூப பூஜைகள் ஊஞ்சல் பாட்டெல்லாம் வாசி பெருமாளுக்கு உபச்சார பூஜைகள்லாம் நடக்கும் இதுதான் புலங்கி சேவைங்கிறது எப்படி திருமலையில் நடக்கிறதோ அதே மாதிரி நமது ஆலயத்துலேயும் நடக்கிறது இன்றைய தினம் சுப்பிரபாத ஸ்லோகம் பார்த்துன்னு வருவோம் சுப்பிரபாதத்தில் உண்மையில் పాత్ర వశిష్ట కదలీఫలపాయ సాణి భుక్ సలీల మతకేలిఖ పటంతి శేషాద్రిశేఖరవిభూతవ సుప్రభాతం నాచం నా పెరుమా వెళ్ళిపడురం అప్పుచ్చట ఐదు అవును సులమే இந்த ஐந்து அறிவு உள்ளதான ஜீவன்கள்லாம் கூட மற்ற ஜீவன்களும் பெருமாளத்தில் ஈடுபாடு உண்டாம் அதுவும் பெருமாளுடைய நாமாக்கில் சொல்கிறதா இங்கே இங்கே திருமலையில் என்ன ஆச்சரியம்னு கேட்டால் அடிவர்கள் பக்தர்கள்லாம் எப்படி ஒன்று பகவன் நாமா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி வழிபடுறாலோ அதே மாதிரி இந்த கிளிகள்லாம் இருக்கு அந்த கிளிகள்லாம் என்ன பண்ணுறது தான் ஆனந்தமயமா லீங்காரம் பண்ணி பகவன் நாமாவை சொல்லி சர்ஜிக்கிறதான் அது என்ன சந்தோஷம் நமக்கு என்ன தோணும் ஏதாவது ஒரு சக்தி இல்லாமல் அது வாக்கில் இந்த வாக்கு வராதே எப்படி வந்ததுனால் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதான அந்த பாத்திரங்கள்லாம் இல்லையோ முதல் நிலம் சக்கரை பொங்கல் எல்லாம் என்னென்ன நிவேதனம் பண்ணாலும் அந்த பாத்திரங்கள்லாம் வெளியில் போடுறாள் அந்த பாத்திரத்தில் உள்ளதான அந்த சக்கர பொங்கல் அங்கே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதான பழங்கள் இதெல்லாம் அந்த வெளியில் இருக்கா அதெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு பெருமாள் சாப்பிட்டதான சேஷத்தை சாப்பிட்ட உடனே இந்த கிளிகளுக்கு உறுப்பினர் பகவத் பக்தி நாராயண பக்தி வந்துருத்தாங்க அதுதான் சொல்கிறாள் இங்கே பாத்ரா வசிஷ்ட பாயசாணி புக்துவா சலீலமத கேலி சுகா படந்தி சேஷாத்ரி சேகரவிபோதவ சுப்பிரபாத்தம் அங்கே உள்ள கிளிகள்லாம் உன்னுடைய பிரசாதத்துடைய உச்சிஷ்டம் சேஷத்தை சாப்பிட்ட உடனே உன் மேலே பக்தி வந்து உன்னுடைய நாமாக்களை சொல்லி ஆனந்தமாக சந்தோஷமாக கரு அந்த கிளிகள்லாம் சப்தம் போட்டுருக்கே ஹே ஸ்ரீனிவாசா உன் காதல் வெள்ளையானு ஏந்திரிக்கணும் சுப்பிரபாதம் ஏந்திருக்கணும் என்று பிரார்த்திக்கிறாள் இப்படி ஒன்று ஒன்றும் ஆச்சரியமான ஸ்லோகத்தோடு அமைஞ்சதான அந்த சுப்பிரபாதம் இதனுடைய அடுத்த பகுதியில் நாளை தினம் கேட்போம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா